டி அண்ட் சி என்பது டைலட்டேஷன் அண்ட் கொரட்டாஜ் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம். டைலட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு அது விரிவடைகிறது, அண்டு அண்ட் சி சீனா கொரட்டாஜ் அது யூட்ரஸை கர்ப்பப்பை வாயை வந்து அந்த டைலட்டாஸை வச்சு சின்ன சின்னதாக சின்னது அதுக்கு அடுத்த சைஸு அடுத்த சைஸ் பெருசாக்குவாங்க. ஆக்கிட்டு குரட்டாஜுங்கிறது என்னது, அங்கே சுரண்டுவாங்க. குரட்டுங்கிறது சுரண்டுறது, ஒரு ரஃப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை சுரண்டி எடுக்கிறது. பொதுவாக ஒரு டயக்னோசிஸ் யூட்ரஸுக்கு உள்ள ஒரு கர்ப்பப்பைக்கு உள்ள டிஎன்சி அப்படின்னா கர்ப்பப்பைக்கு உள்ள ஃப்ராக்ஷனல் குரட்டாஜின்னு ஒன்று இருக்குது. அந்த டி அண்ட் சிங்கிறதுக்குள்ள அந்த குரட்டாஜிலே ஃப்ராக்ஷனல் குரட்டாஜின்னு இருக்குது. அப்போ கர்ப்பப்பை வாயில் ஒரு லேசாக சுரண்டி அதில் உள்ள திசு எடுத்து தனியாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அடுத்தால ஃபண்டஸ், அந்த யூட்ரஸ்க்கு உள்ள உள்பாகத்தில் போய் ஒரு சுரண்டி அது தனியாக எடுப்பாங்க. எடுத்து அந்த யூட்ரஸ் வந்து பல ஸ்டேஜ்களில் இருக்கும். யூட்ரஸுடைய ஃபங்க்ஷனிங் கண்டிஷன் வந்து முதல்ல வந்து ப்ரொலிஃபரேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சதும் ப்ரொலிஃபரேஷன், அந்த கிளான்ஸ் எல்லாம் ப்ரொலிஃபரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஃப்ளோ ஆரம்பித்த பிறகு அதனுடைய ஸ்டேஜ் வேறமாக இருக்கும். அப்போ எந்த ஸ்டேஜில் அந்த யூட்ரஸ் இருக்குது அந்த டைமில், இத்தனாவது நாள் ஏழாவது நாள் பதினாலு நாள்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதுபோக கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புற்றுநோய்க்கான அடையாளங்கள் இருக்குதா, உள்ளுக்கெடுக்கிறது இருக்குதா, இல்லைன்னா ஃபண்டஸ் அந்த பாடி ஆஃப் தி யூட்ரஸில் கர்ப்பப்பைக்கு உள்ளே எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்க தான் ஃப்ராக்ஷனல் குரட்டாஜ். அது டைலட்டேஷன் அண்ட் குரட்டாஜ் தான் டி அண்ட் சிங்கிறாங்க. டைலட் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டாங்கன்னா எடுத்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, ஒரு கேன்சர் வர மாதிரி, அது என்ன ப்ளீடிங் எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னா என்ன காரணம், அங்கே ஏதாவது அனாமல் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அல்லது இது எதனால் இருக்கலாம், ப்ரொலிஃபரேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குன்னா ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால இருக்கலாம். ஓவரியனுடைய தாக்கம், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அது வந்து கொஞ்சம் கூடுதலாக குறைய சுரக்கிறதுனால பெரிய மெனபாசல் ப்ளீடிங்காக அந்த மாதிரி கண்டிஷனை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு க்யூரேட் பண்ணி அந்த அதில் டிஷ்யூ எடுத்து அதோட திசு கொஞ்சம் போல் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. பெத்தலாஜிக்கல் எக்ஸாமினேஷனில் அங்கே கிளியர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா டியூபி, டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங், அந்த ஃபங்க்ஷன் சரியில்லை அதனால அதிகமாக ப்ளீட் ஆகுது அப்படின்னா யூட்ரஸே எடுத்துடலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காரணம் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு ஒரு கேன்சர் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, அதனால் டிஷ்யூவில் வந்து அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருவாங்க. அது வந்து ப்ரொலிஃபரேட்டிவ் ஸ்டேஜு அல்லது அட்ரோஃபிக் ஸ்டேஜு, ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த அதாவது டிஸ்டோசிஸ்னு கொடுப்பாங்க, அது வந்து நார்மல் டிஷ்யூ இல்லை அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இது நம்ம நாளடைவில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா அது யூட்ரஸ் எடுக்க தான் அதனுடைய இது. ஸோ பொதுவாக டிஎன்சி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுக்காரங்க டிஎன்சி பண்ணுன்னா வேண்டாத குழந்தை கருத்தரிச்சிருக்குன்னா அதுக்கும் அது பேரும் டிஎன்சி தான். அதை டைலேட் பண்ணி உள்ள அந்த கரு உள்ளே உண்டாகிருக்கிறத எடுத்துருவாங்க. அந்த கருக்கலைப்பு செய்கிறாங்க இல்லையா அது பேரும் டிஎன்சி தான், ஆனால் அதுக்கு பேரும் டிஎன்சி தான். இப்போ இது வந்து மெடிக்கல், நான் சொன்னது மெடிக்கல் அந்த கண்டிஷன், அதுக்கு நீங்கள் டிஎன்சி பண்ணி டயக்னோஸ் பண்ணுறீங்க, டயக்னாஸ்டிக் டிஎன்சி இது ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டி நீங்கள் பண்ணுற டிஎன்சி. அது வந்து டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அது எம்டிபி டிஎன்சி, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி. இந்த குழந்தை ஒரு ரெண்டு வாரம் பிந்திருக்கு, அதை பார்க்குறாங்க யூரின் டெஸ்ட்டில் குழந்தை தான் வருது, ஆனால் இப்போ கை குழந்தை இருக்குது, இனி இப்போதைக்கு உடனே தேவையில்லை அப்படின்னா மெடிக்கல் கண்டிஷனில் நீங்கள் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த கைனகாலஜி அந்த கரெக்டான டாக்டரை பார்த்து அந்த கரெக்டான சென்டரில் கருக்கலைப்புக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் உரிமை இருக்குது, சட்டப்படி உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கவங்க வந்து அந்த கருக்கலைப்பு செய்கிறாங்களோ அது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, எம்டிபி டிஎன்சி, மெடிக்கல் டெர்மினேஷன் எம்டிபிம்பாங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதுக்கு டிஎன்சி. அதுவும் டைலட்டேஷன் குரட்டாஜ் தான், டைலேட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன் என்னெல்லாம் கரு உள்ளே உண்டாயிருக்கோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அது ஒரே நாளில் சரியாயிடும், ரெண்டு நாளில் நார்மலுக்கு வந்துடுவாங்க. அது அந்த சின்ன ஏழியராகவே பண்ணிட்டால் அது ஈஸி. இதான் டிஎன்சிங்கிறது, டி அண்ட் சி, டைலட்டேஷன் அண்ட் குரட்டாஜ், அதுக்கு பேர் தான் டிஎன்சிங்கிறது.